எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக்கொள்வது கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது இன்று என்ன தலைப்பிலே சிந்திக்கப் போகிறோம் என்றால் நளியும் திருப்பதிகள் என்கின்ற தலைப்பிலே சிந்திக்க போகிறோம் நவ திருப்பதிகள் திருநெல்வேலி அருகே இருக்கக்கூடிய மங்களா சாசனம் செய்யப்பட்ட தலங்கள் இந்த தலங்களை நாம் ஜோதிட ரீதியாக நவகிரகங்களுக்குரிய ஸ்தலம் என்று பாவித்து வழிபடுகிறோம் முதலில் வைணவ சம்பிரதாயத்தில் சம்ஸ்காரம் செய்து கொண்டோமானால் ஸ்ரீமன் நாராயணனே முழு முதற் கடவுள் நாராயணனே நமக்கு பறை தருவான் நாராயணனே நம் குலதெய்வம் என்பதை நமது இதயத்திலே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி வைணவ தலங்கள் நூத்தி எட்டு பாட்கடல் விட்டுட்டீங்கன்னா நூத்தி ஏழு பாட்கடலை விடக்கூடாது பாட்கடலில் தானே பரந்தாவன் கொள்கிறான் அவனை விட்டுவிட்டால் எப்படி எண்ணிக்கையில் நமது இந்த சரீரத்துடன் இருக்கிற பொழுது நமது இரு கண்களாலும் நின்ற கிடந்த கோலத்தை பார்ப்பதற்கு நூற்றி ஏழு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட ஸ்தலங்களை நாம் நமது இளமை காலத்திலே போய் தரிசித்து கொள்ள வேண்டும் கிளரொளி இளமை கெடுவதன் முன்னர் அப்படிங்கிறாங்க தாயே தாரமே கிளை மக்கள் ஒன்றும் நோயே வட்டொழிந்தேன் அப்படிங்கிறாங்க பிறருக்கே உழைத்து ஏழையானேன் அப்படிங்கிறார் ஆழ்வார் இப்படி இருக்கக்கூடிய வைணவ தலங்கள் எல்லாமே மங்களாசாசனம் பற்ற தலங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய வாசஸ்தலம் இருப்பிடம் எம்பெருமானுடைய கருணையை அருள்மலையாக ஒழிகிற இடம் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும் மனிதர்களாக இருக்கக்கூடிய நமது சிற்றறிவிற்கு ஏற்றார் போல இங்கே சென்றால் பணம் வரும் அங்கே சென்றால் நாம் எண்ணியது நிறைவேறும் என்று சொல்லி எம்பெருமானிடத்திலே ஒன்றை கொடுத்துவிட்டு ஒன்றை கேட்கிற அந்த வழக்கத்தை நமது பிரார்த்தனையாக வைத்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் நமது எண்ணங்களை உள்ளும் புறமும் இருந்து அறிபவன் எம்பெருமான் அவனுக்கு தெரியாமல் எது நடக்க போகுது ஆனால் கிருஷ்ணாவதாரத்திலும் சரி ராமாவதாரத்திலும் சரி மானுடர்கள் எப்படி தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக அவன் அப்படி நடந்து காட்டினானே ஒழிய தர்மத்தினுடைய எதிர்காலத்தை தர்மத்தினுடைய இறந்த காலத்தை தர்மத்தினுடைய நிகழ்காலத்தை தெரியாதவனல்ல எம்பெருமான் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலேயே நாம் வாசிக்க வேண்டும் ஆச்சாரியனுடைய திருவடிகளிலே சென்று நமது புத்தியை அகங்காரத்தை சமர்ப்பித்து தண்டனிட்டு ஆச்சாரியனுடைய வாக்கை உணர்ந்து இதயத்திலே நிறுத்தி உண்மையை உணர வேண்டும் இப்படி உணர்ந்து கொண்டோமானால் இந்த கோயில்கள் எல்லாமே அதாவது பாடல் பெற்ற மங்களா மங்களா சாசனம் செய்யப்பட்ட ஸ்தலங்கள் எல்லாமே உயர்வ தாழ்வு இல்லை ஏற்ற தாழ்வு இல்லை என்பதை நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது திருவேங்கடமுடையானை தோழ திருப்பதி செல்கிறோம் அங்கே செல்கிற மக்கள் கூட்டத்தை பார்க்கிற பொழுது அதில் ஒரு சதவீதம் கூட நவ திருப்பதிக்கு வருவதே இல்லை ஏனென்றால் திருப்பதி சென்றால் பணம் வருகிறது என்னுடைய கல்லா நிறைகிறது என்னுடைய பாக்கெட் நிறைகிறது என்னுடைய கோரிக்கைகளெல்லாம் எம்பெருமான் நிறைவேற்றி வைக்கிறான் என்று சொல்லி 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 அவர்கள் அங்கே போகிறார்கள் ஆனால் எல்லா இடங்களிலேயுமே எம்பெருமான் நீக்கம் வர நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம அந்த ஹிரண்யகசுபு வதத்தில் தெரிஞ்சுக்கணும் அன்று அளந்துட்ட தூணை ஆங்கே விளந்துட்ட என் சிங்கஹொரான் அப்படிங்கிறான் இந்த தூணிலா இந்த தூணிலா இந்த தூணிலா என்று கேட்கிற பொழுது நரசிம்மன் தயாராக இருந்தாங்களா ஏன் அந்த குழந்தை பிரகலாதன் எந்த தூணை காட்டுவான் என்று நரசிம்மனுக்கு தெரியாது அப்படி காட்டி அந்த தூணிலே வெளிப்பட விட்ட வெளிப்படாவிட்டால் அவருடைய அந்த குழந்தையுடைய நம்பிக்கையை சிதைத்த மாதிரி ஆகிவிடுமே என்று அப்படி தயாராக இருந்தானாம் நரசிம்மன் இப்போ குழந்தையினுடைய அந்த ஒரு இயக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அங்கே இருந்த அத்தனை தூண்களிலுமே ஆவிர்வவிப்பதற்காக தயாராக இருந்த எம்பெருமான் நமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக திருப்பதியில் மாத்திரம் அமர்ந்திருப்பான் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய பக்தி எந்த அளவுக்குன்னு நீங்கள் நினைச்சுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் எம்பெருமானுடைய ஒரு விளையாட்டு ஸ்தாதனம் விளையாட்டு மைதானம் அவ்வளோதான் இங்கே அவன் விளையாடுகிறான் ஆட்டு விற்கிறான் அடக்கு வைக்கிறான் இறுதியிலே நம்மளை மொத்தமாக அவன் பாதத்திலே சேர்த்து கொள்வான் இப்படி இந்த திருப்பதியை நாம் நவத்திருப்பதி மாத்திரம் அல்ல இன்னும் எற்று எத்தனையோ வைணவ தலங்கள் அங்கே விளக்கறிய முடியாத அளவுக்கு எம்பெருமான் இருளிலே மூழ்கி கிடக்கிறான் நம்மெல்லாம் நம்ம வீட்டில் விளக்கு எருகியை வச்சுக்கிட்டு இது மாதிரி மின்சாதன குளிர்சாதன வசதியுடன் மின் விசிறியுடன் அப்புறம் இந்த குழல் விளக்குடன் எவ்வளோ வெளிச்சத்தில் இருக்கிறோம் அப்போ இருண்ட இந்த உலகத்தில் வெளிச்சத்தில் இருக்கணும்னு நாம் நினைக்கிறோமே நமது இதய குகையில் இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் எப்படி வெளிச்சத்தில் வைத்திருக்க வேண்டும் அவனுக்கு உரிய வஸ்திரங்கள் ஆபரணங்கள் உரிய காலத்தில் பூஜைகள் உரிய நேரத்தில் எல்லாம் நடக்கணுமா வேண்டாங்களா ஆனால் ஒரு உற்சவம் நடக்கிறது அங்க மாலை வாங்கி கொடுக்கறதுக்கு கூட இன்னும் எத்தனையோ மங்களாசாசனம் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாமே வாடிக்கொண்டிருக்கிறது இப்படி இருக்கிற பெருமாளை பார்க்கிற பொழுது நமக்கு கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுக்கிறது வைத்தமா நிதி பெருமாள் நவ திருப்பதிகளிலே ஒருவர் அவர்கிட்ட இல்லாத நிதியா அந்த நிதியை நாம் வாங்கி கொள்ள வேண்டும் அப்போ அந்த ஸ்தலங்களை எல்லாம் போய் பார்க்குறதோடு மட்டும் இல்லை அந்த ஸ்தலங்களில் நாம் எப்படி பண உதவி செய்யலாம் அங்கே இருக்கிற பெருமாளுக்கு திருமஞ்சன அபிஷேகத்துக்கு அங்கே இருக்கிற பெருமாளுக்கு பிராட்டியாக இருக்க மற்ற இதர தெய்வங்களுக்கு வஸ்திரம் சாத்துவதற்கு விளக்கரிப்பதற்கு அந்த சுத்தமாக வைத்திருப்பதற்கு நம்மால் ஆன முடிந்த உதவியை நாம் செய்யணும் இப்போது திருப்பதியை நோக்கி ஓடுகிற அத்தனை மக்களோடு கொட்டுகிற ஸ்ரீவாரி உண்டியில் கொட்டுற பணத்தில் ஒரு சதவீதம் கூட இந்த நவதிருப்பதிக்கு இல்லை அப்போ நவதிருப்பதியில் வைத்தமா நிதி பெருமாள் எப்படி இருக்கிறார் என்றால் அவர் கையில் அவ்வளோ நிதியை வச்சுட்டு இருக்கிறார் ஆனால் நாம் போய் வாங்கிறதுக்கு அது தயாராக இல்லை இப்படி பெருமாள்களில் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அந்த ஸ்தலங்களில் ஏற்றத்த அளவு நம்ம பார்க்குறோம் இங்கே இருக்கிற பெருமாள் பெரியவர் இங்கே இருக்கிற பெருமாள் கேட்டதை கொடுப்பாருன்னா நம்ம புத்திக்கு ஏற்ப இதை நாம் குறைச்சு மதிப்பிடுறோம் எங்கேயாவது ஆழ்வார்கள் அப்படி பாடியிருக்காங்களா பெரியவர்கள் சொல்லியிருக்காங்களா ஆச்சாரியன் சொல்லியிருக்காரா அப்போ இந்த நவத்திருப்பதி மாத்திரம் அல்ல திருப்பதி ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னு கேட்டிங்கன்னா அங்கேதான் ஆழ்வார் திருநகரி இருக்கிறது இன்னைக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாணிலும் எங்கும் முழங்குகிறதே அதற்கு காரணம் ஆழ்வார் திருநகரி கண்ணினும் சுரு கண்ணினும் சிறுத்தாம்பு மதுரை ஆழ்வார்கள் வாழி அருளைச் செயல்கள் வாரி மதுரவி ஆழ்வார் சொன்னது தான் நாம் இன்னைக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ ஏற்பட்ட அந்த பிரபந்தத்தை திரும்பவும் இந்த உலகத்துக்கு கொடுத்தது எங்கேன்னு நீங்கள் பாருங்கள் அந்த ஆழ்வார் திருநகரி அங்கேயே இருக்கிறது தாமிரபரி பரணை நதிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த விசேஷமான ஸ்தலங்களை நீங்கள் தரிசிக்கிறது பொழுது எல்லா பெருமாளுடைய வைபவங்களும் விசேஷங்களும் மங்களாசாசனம் பெற்ற ஸ்தலங்களும் உங்களுடைய இதயத்தில் ஒரே சமையடையுள்ளதாக இருக்கும் அப்படி கோயிலுக்கு கோயில் அல்லது வந்து நம்ம பெருமாளுக்கு பெருமாள் வித்தியாசம் காட்டுறோம் அப்படின்னா நம்மளை விட அறிவீனமான நிலையில் ஸ்திதியில் இருப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போ என்னால் முடிஞ்ச இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி பெருமாளுக்கு திருவேங்கடமுடியானுக்கு கொண்டு போய் கொட்டுறதில்ல அந்த ஸ்ரீவாரி உண்டியில் போடுறதில்ல நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை திவ்ய தேசங்களுக்கும் சென்று அங்கிருக்கிற பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியத்துக்கு விளக்கிடுவதற்கு மெழுகுவதற்கு அங்கே ஆடை வஸ்திரங்கள் வாங்குவதற்கு தயவு செஞ்சு வைணவ சம்பிரதாயம் சார்ந்தவர்கள் மாத்திரம் அல்ல யாருக்கெல்லாம் பெருமாளின் மீது காதல் இருக்கிறதோ ஆழ்வார் பாசுரங்களின் மீது காதல் இருக்கிறதோ எம்பெருமானாருடைய திருவடிகளிலே காதல் இருக்கிறதோ கண்டிப்பாக இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய வைணவ தளங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் முடிந்த பண உதவியையும் பொருள் உதவியையும் அன்பையும் உடல் உழைப்பையும் தாருங்கள் எத்தனையோ கோயில் இன்னும் மாலை கட்ட முடியாமல் ஒரு உற்சவர்த்தருக்கு ஒரு மாலை மட்டும் பெருமாள் போட்டுக்கிட்டு போகிறார் நிறையா கோயிலில் நம்ம பார்க்குறோம் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய இதயத்திலிருந்து இந்த பதிவை சிந்தித்து பாருங்கள் திருப்பதிக்கு போகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெருமாள்கள் என்ன நிலைமையில் இருக்காங்க அவங்க எப்படி வரலாறு அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன யாரெல்லாம் பெரியவர்கள் அங்கே எழுந்தருளி இருக்கார்கள் என்றெல்லாம் பார்க்கிற பொழுது ஆழ்வார் திருநகரியிலிருந்து நீங்கள் புறப்படுகிற பொழுது உங்களுடைய இதயத்திலே எம்பெருமான் நீக்க நிறைந்திருப்பான் எம்பெருமானுடைய அத்தனை ஆசியும் உங்கள் இதயத்திலே கிடக்கும் கண்டிப்பாக நீங்கள் நவ திருப்பதியை மாத்திரம் அல்ல தலங்கள் வைணவத்தலங்கள் வைணவத்தலங்கள்னு குறிப்பிட்டு சொல்கிறேன் நீங்கள் வாய்ப்பு இருக்கிற சைவ சைவத்தலங்களுக்கு செய்யலாம் வைணவம் சம்பந்தப்பட்டவங்க வைணவங்கள் செய்யுங்க சைவம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு சைவம் செய்வீங்க அது உங்களுடைய விருப்பம் ஏன் என்றால் வைணவ திருப்ப திருப்பதியில் போய் நம்ம தரிசிச்சுட்டு வந்ததுனால என்னுடைய இதயத்திலிருந்து இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக திருக்கோயில்களை காக்க வேண்டும் இந்தியாவினுடைய உயிர்நாடி கோயில்கள் தான் என்று சொல்லி இது சார்ந்த பெரியவர்கள் இந்த பதிவை கண்டிப்பாக உணர்ந்து அந்த கோயிலை காக்கிறதுக்கு அங்கே நடக்கக்கூடிய விழாக்கள் மற்ற நிகழ்ச்சிகளையெல்லாம் எம்பெருமானார் போட்டு வகுத்து தந்த அந்த முறைப்படி நடக்க வேண்டும் மங்கள இது மாதிரி விழாக்கள் எல் திருமஞ்சன குறித்த அந்த எல்லாம் நின்று போகாமல் நம்ம காலத்தில் நின்று போயிடுச்சேங்கிற அந்த பாவம் நம்மளை சேர சேராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மாலான உதவியை கண்டிப்பாக செய்வோம் மங்களாசாசனம் செய்த பெருமாள்கள் எல்லாம் ஒரே இதுதான் நம்ம புத்தியில் தான் அது மாதிரி நினச்சிக்கிறோமே ஒழிய பெருமாள் அப்படி நினைக்கிறது இல்லை அதனால் என்னுடைய தாழ்மையான கருத்து இருக்கிற கோயில்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் அது உங்கள் விருப்பம் ஆனால் இது இல்லாத கோயில்களுக்கு தயவு செஞ்சு உங்களுடைய செல்வத்தை தருகிற பொழுது பெருமாள் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறத நீங்கள் நடைமுறையில் பார்க்கலாம் எனவே நலியும் திருப்பதியை நாம் உயர்த்துவோம் அது அது அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நன்றாக நடைபெறுவதற்கு நம்மாள இயன்ற உதவியை செய்வோம் என்று சொல்லி இன்றைய பதிவை நவ திருப்பதியில் எழுந்தருளில் இருக்கிற பெருமாளுடைய பாதங்களில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக